இது வரைக்கும் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலில் வந்து ஒரே வீடியோ, ஆடியோ, ஃபைல்ஸ், ஸோ இமேஜ் எதுவாக இருந்தாலுமே உங்கள் மொபைலில் வந்து 2 தடவை, 3 தடவை, 4 தடவை இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகும். ஸோ அதனால் உங்கள் ஸ்டோரேஜ் தான் வேஸ்ட் ஆகும். அந்த 1 தடவை, 2 தடவை, 3 தடவை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு வந்து போன மாதம் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதே மறந்துட்டு திரும்ப மறுமாதம் வந்து அடுத்த மாதம் வந்துருக்கோம், அதை நீங்கள் திரும்ப டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் உங்கள் ஸ்டோரேஜ் தான் வீணாகும். ஸோ நம்ம 2 தடவை, 3 தடவை டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ், ஸோ எதுவாக இருந்தாலுமே ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சி அந்த வேஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கேஷ், இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் வந்து காமிக்கும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூப்ளிகேட் இமேஜஸ், ஸ்கேன் டூப்ளிகேட் ஆடியோஸ், ஸ்கேன் டூப்ளிகேட் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இமேஜஸ் ஸ்கேன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இமேஜஸ் வந்து ஸோ நிறையாவே கொடுத்துரு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 டூப்ளிகேட் இமேஜஸ் தான். அதில் வந்து 2 வந்து டிக்கில் இருக்கும், 1 வந்து டிக்கு இல்லாமல் இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கு இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு அர்த்தம். ஸோ மற்றையெல்லாம் டிக்கு போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெலிட் நான் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இமேஜஸ் தேவையில்லைன்னா அந்த இமேஜஸில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை டூப்ளிகேட் இமேஜஸ் இருக்குது. நான் வந்து கீழே உள்ள டெலிட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ டெலிட் கொடுத்தேன்னா ஸோ எல்லா டூப்ளிகேட் இமேஜஸுமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஒரு இமேஜாக தான் இருக்குது. ஸோ எனக்குமே அந்த ஒரு இமேஜஸ்மே எனக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் டவுன் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த இமேஜ் வந்து திரும்ப டெலிட் ஆகிடும். அதேமாதிரி கீழே உள்ள ஸ்கேன் டூப்ளிகேட் ஆடியோஸ் அதை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா டூப்ளிகேட் ஆடியோஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆடியோஸில் வந்து ஒரு ஆடியோஸ் வந்து டிக் இல்லாமல் இருக்கும், அதேமாதிரி 2 ஆடியோஸ் வந்து டிக்கில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஆடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஆடியோஸில் வந்து ஒரு டிக் பண்ணிவிட்டு அந்த சாங்கை ஒரு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் ஆன கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அந்த டூப்ளிகேட் ஆடியோ வந்து டெலிட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆடியோலாம் வச்சுக்கலாம், அதேமாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க டூப்ளிகேட் வீடியோ, அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரே வீடியோவை 2 தடவை, 3 தடவை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோவோட இது வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ வந்து வச்சுக்கிட்டு வேணுங்கிற தேவையில்லாத வீடியோலாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லாத வீடியோவில் டிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிடும். ஸோ டூப்ளிகேட் வீடியோ வந்து டெலிட்டு அதில் வந்து காமிச்சிடும். ஸோ ஸ்கேன் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து இல்லை. அதேமாதிரி ஸ்கேன் அதர் ஃபைல்ஸ், உங்களுக்கு வந்து ஃபைல் ஒரே மாதிரி 2 தடவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக கண்டுபிடிச்சி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்கள் ஸ்டோரேஜ் வந்து மிச்சமாகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 70 வந்து 71 போயிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு நிறையா டூப்ளிகேட் வீடியோஸ் ஆடியோஸ் இருந்தோன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே உங்கள் ஸ்டோரேஜ் வந்து மிச்சமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருந்து அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.